சாதாரண சிறுத்தை கிடையாதுங்க. பனி சிறுத்தைகள் பத்தி பார்க்க பாருங்க. ஸ்னோ லெப்பர்ட்னு சொல்லக்கூடிய பனி சிறுத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பனி சிறுத்தைகள் பாத்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்கு நம்ம காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் ஏஷியா சொல்லக்கூடிய நாடுகள் பாத்தீங்கன்னா, சைனா, நேபாள், பாகிஸ்தான் போன்ற நாடுகள், அந்த நாடுகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பனி சிறுத்தைகள் அதிகமா காணப்படுகிறது. அப்ப இந்தியாவில் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பட் இந்தியாவில் அதிகமா காணப்படுது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மவுண்டன் எவரெஸ்ட் இருக்கூட, அதாவது இமயமலை பகுதிகளில் இந்த பனி சிறுத்தைகள் நிறைய காணப்படுகிறது. அது ஏனங்க பனி சிறுத்தைகள் வந்து இமயமலையில் காணப்படுமா, பேரே பனி சிறுத்தைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதனால் பனி சிறுத்தைகள் கண்டிப்பாக குளிர் அதிகமாக உள்ள இடத்துல தான் அது வாழும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா -40 degrees இருக்கிற செல்சியஸில் இருக்கிற பனிக்காலத்தில் தான் இது வாழும். அதனால் இமயமலைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது. இது வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் மவுண்டன் கோஸ்ட் ஆஃப்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தைகள்